சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் 9 மாகாணங்களையும் சேர்ந்த ஆளுநர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது ஆளுநர்களுக்கு மாகாண சபை பொறிமுறை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு எதிராக 2 வழக்குகளில் அவரை பிரதிவாதியாக குறிப்பிடுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. சர்ச்சைக்குரிய வாகனம் தொடர்பிலே வாக்குமூலம் வழங்குவதற்கு தயார் என்று அறிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த அறிக்கையை பேராயர் இல்லம் நிராகரித்திருக்கிறது. இந்த செய்திகள் தொடர்பான விரிவான தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மாகாண சபை பொறிமுறையொன்றை நெறிப்படுத்துவதற்கான பரிந்துரையொன்றை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு மாகாண ஆளுநர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். மாகாண சபைகளின் கீழ் உள்ள சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் உள்ள வெற்றிடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு அதற்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவும் இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதி ஆளுநர்கள் அனைவரையும் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். தற்போதைய நிலைமாறு காலத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை இலக்குப்படுத்துவதற்கு மாகாண சபைகளினால் வழங்கக்கூடிய உச்ச சேவையை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலின் போதுதான் மேற்கண்டவாறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். மக்களின் வாழ்க்கையை இலகுவாக்கும் வகையில் மாகாண சபைகளினால் சாத்தியமான அனைத்து பொருளாதார மற்றும் சமூக தலையீடுகளையும் மேற்கொள்ளுமாறு மாகாண ஆளுநர்களுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக கிடைத்துள்ள மக்கள் ஆணையை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி மக்களின் எதிர்பார்ப்பை பாதிக்காத வகையில் செயற்படுமாறும் வலியுறுத்தினார். அரசாங்க சொத்துக்களை பயன்படுத்துவதில் முன்னைய மோசமான முன்னுதாரணங்களை ஒதுக்கி அரச சேவைக்கு தம்மை அர்ப்பணிக்குமாறு ஆளுநர்களுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். இதன்போது வடக்கு கிழக்கு காணிகள் தொடர்பாகவும் மாகாண சபை நிதி பயன்பாடு தொடர்பிலும் ஆழமாக ஆராயப்பட்டது. அத்தோடு கந்தளாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட காணி தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உட்பட 9 மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் இந்த கலந்துரையாடலின் போது பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான 2 வழக்குகளில் பிரதிவாதியாக அவரது பெயரை குறிப்பிடுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. சோசலிச இளைஞர் சங்கத்தினால் 2022 ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம் மீதான போலீசாரின் தாக்குதல் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிவாதியாக குறிப்பிடுவதற்கே உயர்நீதிமன்றம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. குறித்த போராட்டத்தில் போலீசார் தாக்குதல் நடத்தி கலைத்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சோசலிச இளைஞர் சங்க உறுப்பினர்கள் குழுவினால் குறித்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதன்போது மனுதாரர் தரப்பின் சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. சோசலிச இளைஞர் சங்கத்தால் மருதானையில் 2022 குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 84 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். மருதானை டீன்ஸ் வீதியில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் 2 பௌத்த பிக்குகள் மற்றும் 4 பெண்களும் உள்ளடங்கியிருந்தார்கள். சட்டவிரோதமாக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதாகவும் குறித்த ஆர்ப்பாட்டத்தை கலைத்த போது தொடர்ந்தும் சட்டவிரோதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தே 83 பேரை போலீஸ் காவலில் எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் கடந்த 2022 9/25 அன்று தெரிவித்திருந்தது. லிப்டன் சுற்றுவட்டத்தில் இருந்து டீன்ஸ் வீதியை நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக செல்ல தொடங்கியவுடன் அது 1865 போலீஸ் கட்டளை சட்டம் இலக்கம் 16 மற்றும் இலங்கை தண்டனை கோவை சட்டத்தின் விதிகளின் கீழ் சட்ட விரோதமானது எனவும் கலைந்து செல்லுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஒலிபெருக்கி மூலம் போலீசாரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. போராட்டக்காரர்கள் தொடர்ந்து முன்னேறி சென்ற போது அவர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் மீண்டும் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து பல எச்சரிக்கைகளையும் மீறி குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்களை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள்.
குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி ஒரு சட்டவிரோத ஆர்ப்பாட்டம் என்பதாலும் வீதியில் பயணிக்கும் நபர்கள் மற்றும் வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுவதாலும் தனியார் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படும் அபாயம் மற்றும் அதியுயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் நுழைய முயற்சித்தால் ஏற்படும் அபாயங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு போலீஸ் கட்டளை சட்டம் மற்றும் இலங்கை தண்டனை கோவை சட்டங்களின் பிரகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி தேவையான பலத்தை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் போலீசார் விடுத்திருந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அமைதியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 84 பேரையும் கைது செய்ததன் மூலம் இலங்கை அதிகாரிகள் கருத்து வேறுபாடுகளை தாங்கள் சகித்து கொள்ளப் போவதில்லை என்பதனை வெளிப்படுத்தியுள்ளனர் என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்திருந்தது. மேலும் கருத்து வேறுபாடுகளை கொண்டவர்களை ஒடுக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவே இவர்கள் அமைதியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றின் வாகன திரைப்படத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சட்டவிரோதமாக ஒருங்கிணைக்கப்பட்ட சொகுசு கார் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க தயார் என முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அறிவித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பதாக முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தலைமறைவு என்கின்ற செய்திகள் வெளியாக இருந்தன. இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைக்கு அமைய தான் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தனது சட்டத்தரணியூடாக இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வைத்தே இதனை அறிவித்துள்ளார். அத்துடன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அங்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொள்ளை புலனாய்வு பிரிவில் நாளை முன்னிலையாகி சம்பவம் தொடர்பில் வாக்குமூலங்களை வழங்க தயார் என ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தனது சட்டத்தரணியூடாக நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளார். இது தொடர்பிலான மனுவை எதிர்வரும் 25 திகதி விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி AMJD அல்விஸ் அறிக்கையை நிராகரிப்பதாக அருட்தந்தை சுரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான அறிக்கை தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கு பதிலளித்த அருட்தந்தை சுரில் காமினி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். பொருளையில் இருக்கின்ற பேராயர் இல்லத்தில் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்ட அருட்தந்தை சுரில் காமினி மேலும் தெரிவிக்கையில், கொலை விசாரணையில் சாட்சியங்களை மறைத்தமை மற்றும் அளித்தமை தொடர்பான குற்றவியல் குற்றச்சாட்டை பெற்றுள்ள பிரசன்ன அல்விஸின் சகோதரியான AMJD அல்விஸை இந்த குழுவின் தலைவராக நியமித்ததன் மூலம் உறவினர்களுக்கிடையே மோதல் உடனடியாக உருவாகும் என்பது தெளிவான உண்மை. எனவே அவ்வாறானவர் தலைமையிலான குழு சமர்ப்பித்த அறிக்கையை பக்கச்சார்பற்ற சுதந்திரமான அறிக்கை என எங்களால் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த அறிக்கையை முழுமையாக நிராகரிக்கிறோம் என அருட்தந்தை சுரில் காமினி அடிகளார் மேலும் தெரிவித்திருக்கிறார். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன். தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.